சாதனை படைக்கிறதுக்கு வயசு என்றைக்குமே தடையாக இருக்க போகிறதில்ல. காரணம், என்னோடய விஷயத்தில் நானே எனக்கு முன் உதாரணமாக தான் எடுத்திருக்கேன். 18 வயசில் இருக்கும்போது நான் குணோங்ஜராயை தாவான் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் மலேசியாவில் இருக்கிற உயரமான மலை குணோங்கினாபுலுவை தாவான் பண்ணிடணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் வயசு, நேரம், பணம் பற்றாதுக்குறை இதெல்லாம் வந்து தட்டி கழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய லெவலில் நீ இன்ஜரி இருந்துச்சு. இதெல்லாம் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு மறந்துடலாம், தேவையில்லை, போனால் போட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் சடனாக எனக்குள்ள சேஞ்சஸ். ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணி ஃபெயில் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வேணால் முடிவு எடுத்துக்கும், ட்ரை பண்ணாமல் முடியாது எனக்குமே நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தேன். ஒரு 3 மாதத்தில் ட்ரைனிங் பண்ணிட்டு குணோங்கினா பலுவை ஃபர்ஸ்ட் மார்ச் 2023 அடைஞ்சிட்டேன். அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த சாதனை படைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்? முடிஞ்சால் 18 வயசில் ஆசைப்பட்டோம்ல, 23 வயசுலேயே செஞ்சுருக்கலாமே. ஏன் 25 வயசில் செஞ்சிருக்கோம்? ஏன் 39 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும்? இவ்வளோ காலங்கள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச பிறகு நான் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி தேடி அடைஞ்சு அதுக்கப்புறம் கைசன் டெக்னிக்கை போட்டு கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வழிகளை செய்யலாம். அந்த ஒரு விஷயத்தில் 18 வயசில் இதேமாரி எப்படியாச்சும் ஒரு காலகட்டத்தில் ஃபுல் மராத்தோனை கம்ப்ளீட் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் என்னோட நீ இன்ஜரினால தான் இதையும் விட்டுருவோம், இதையும் தேவையில்ல, எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்த தட்டி கழிக்கூடாது, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செஞ்சுதான் ஆகணும். அதனால் வரப்போகிற 4 நவம்பர் நடக்க போகிற கிம், அதாவது கிடா இன்டர்நேஷ்னல் மராத்தோனில் வந்து நான் கலந்துக்க போகிறேன். ஸோ இந்த விஷயத்தில் அந்த விஷயத்துக்கு நோக்கி போகும்போது நிறைய விஷயத்த நம்மளே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். காரணம், ஒரு 6 மாதம் இருக்குது. அதனால் நம்மளோட அவுட்ஃபிட்லேருந்து கேர்லேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ட்ரைனிங் வாய்ஸாக நம்மளுக்கு மாற்றிக்கணும். இந்த ஒரு கருத்தின் அடிப்படை ப்ரீவியஸ்லி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் ஷூஸ் ரிவ்யூஸ்லாம் பண்ணியிருந்தேன். அந்த வகையில் என்னோட ஃபேவரட்டான ஷூ லான்ச் 5, இதுதான் வந்து என்னோடய ரன்னிங் ஷூவாக பார்த்துருந்தேன். இப்போ லான்ச் 9 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ பார்த்துங்க எவ்வளோ காலகட்டத்தில் நான் வந்து இந்த ஒரு ஷூ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இது வந்து ஸ்பீட்ஸ்க்கும் எண்டூரன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஷூஸ். ஆனால் இது வந்து 10 கிலோமீட்டர் அபவ் போனோமா கண்டிப்பாக நம்மளுக்கு நீ இன்ஜரி விடும். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவைப்படுற, அதாவது நம்ம காலுக்கு எந்த ஷூ கரெக்டாக இருக்கும்னு செக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஷூ டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா, இப்போ நான் பொதுவாக போகும்போது ப்ரூக்ஸில் வந்து நான் செக் பண்ணியிருந்தேன். அப்போ என்னோட பார்த்தீங்கன்னா பின்னாடி பாதம் வந்து ரெட் கலராக காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது என்னோடய லேண்டிங் வந்து அதிகமாக பின்னாடி இருக்குது, முன்னாடி கிடையாது. ஸோ அதனால் நம்ம பின்னாடியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாரி நம்ம ஷூஸ் வாங்கணும். ஸோ அங்கே இருக்க, அதாவது நான் வந்து ப்ரூக்ஸை ப்ரோமோட் பண்ணுறேன்னு கிடையாது, நீங்கள் ரன்னிங் கேஸ் வாங்கும் போது கண்டிப்பாக உங்களோட பாதம் என்னமாரி பாதம் அது நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களோட லெண்டிங் எந்தமாரி லெண்டிங், சில பேரோட லெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு அதிகமாக இருக்கும், சில பேர் பின்னாடி அதிகமாக இருக்கும். ஸோ நான் செக் பண்ணும்போது என்னோடய பின்னாடி இருக்கிற வாசி, நான் வந்து புதிதாக என்னோடய மராத்தோனுக்கு நான் ட்ரை பண்ண போகிற கேர் பார்த்திங்கன்னா இதுதான், ப்ரூக்ஸ் கிரைஸ்லரின் GTS நம்பர் 20. ஸோ இதுதான் புதுசாக வாங்கப்படும். ப்ரீவியஸ்லி பார்த்திங்கன்னா 9.5 பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போது 10.5 பாய்க்கிறேன். காரணம் என்னென்னா என்னோடய பாதங்களை நான் செக்யூர் பண்ணுறதுக்காக. ஸோ மேபி எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரன்னிங் போகும்போது கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். ப்ரீவியஸ்லி உள்ள ஷூ பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருந்துச்சு, ஆனால் இந்த தடவை வந்து நைட்ரோஜன் இன்ஜெக்டட் சொல்லி அவங்களோட ஃபார்ம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் தடுப்பாக இருக்குது, இந்த ஃபார்ம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதே நேரத்தில் சாலிட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இதேமாரி ஷூஸ் வாங்கிறத பற்றி பேச கிடையாது, நீங்களும் ஒரு அத்லீட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ரன்னிங் கேஸை செக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களோட ஃபுட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வாங்க போகிற கடையில் பார்த்தீங்கன்னா உங்கள் கால் பாதத்தை வச்சு செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல என்னமாரி ஷூஸ் பாய்ச்சா நல்லா இருக்கும், எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும். இதோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு அவுட்லெட் பார்த்தீங்கன்னா 699 ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ காட் வவுச்சர் யூ கேன் ட்ரை இட். அதே நேரத்தில் மரத்தனுக்கு ஓடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரப்போகிற கிடா மரத்தனில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அந்த மரத்தனில் நான் போய் கலந்துக்க போகிறேன். ஸோ என்னோடய கட் ஆஃப் டைம் எப்படி இருந்தாலும், சாரி, அவங்க கொடுக்குற கட் ஆஃப் டைம் வந்து 9 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். ஸோ என்னோடய கட் ஆஃப் டைம் நான் எனக்கு கொடுத்துக்கிறது 6 மணி நேரத்தில் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ என்னிலேருந்து என்னோடய ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போது பிகாஸ் வித் மை நியூ கேர். அதே மாதிரி நீங்களும் மராத்தோன் ட்ரை பண்ண போகிறீங்களா, இல்லை ஆஃப் மராத்தோன் ட்ரை பண்ண போகிறீங்களா, ஃபுல் மராத்தோன் ட்ரை பண்ண போகிறீங்களா, உங்களோட கேரை நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க, உங்களோட ட்ரைனிங் சிஸ்டமும் அப்கிரேட் பண்ணிக்கிங்க. அதே நேரத்தில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. சி யூ சூன் இன் நெக்ஸ்ட் எபிசோட்.